அதன் குடும்பத் தலைவர் ஒவ்வொரு நாளும் தன் பொற்கொள்ளர் வேலையைத் தவிர வருமானம் வரக்கூடிய அனைத்து வேலைகளையும் செய்து சுமார் 18 மணி நேரம் ஓய்வின்றி பாடுபடுவார். இந்த வறுமை போராட்டத்தின் மத்தியில் அவருடைய 18 பிள்ளைகளில் மூத்தவர்களான ஆல்பிரக்ட் மற்றும் ஆல்பர்ட் என்ற இரு மூத்த சகோதரர்களுக்கு ஒரு கனவு இருந்தது. அது என்னவென்றால், நியூரம்பெர்க்கில் இயங்கும் ஓவிய கலை பயிற்சி அகாடமியில் பயின்று பட்டம் பெற்று சிறந்த ஓவியராக வர வேண்டும் என்பதுதான். ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய தந்தையால் இவர்களுடைய கனவை நனவாக்க இயலாது என்பதை உறுதியாக நம்பினர். ஆயினும் எப்படியாகிலும் தங்கள் திறமையை நிரூபிக்கும் எதிர்கால கனவை நோக்கி அவர்கள் கண்கள் இருந்தபடியால் அதற்கு என்ன வழி என்பதை யோசித்தவாறே இருந்தனர்.